நேற்றைய தினம் குணச்சித்திர நடிகர் மற்றும் இயக்குநருமான திரு மாரிமுத்து ஐயா அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவருடைய மரணம் ஒரு மாரடைப்பால் ஏற்பட்ட மரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கான காரணம் என்ன, அதற்கென்ற தெளிவாக அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் திரு ஆனந்தகுமார் அவர்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இதற்கான காரணம் என்னங்க ஐயா? ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின், அந்த நடுவில் கொஞ்சம் ரொம்ப நாள் பிஸியாக இருந்திருப்பார் போல், ஓவர் ஸ்ட்ரெயின்னால் வர வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. நேற்றைய தினம் என்ன நடந்துச்சு? நேற்று ஒரு ஷூட்டிங்கில் இருக்கிறப்ப கொஞ்சம் செஸ்ட் பெயின், சஃபகேஷன் இருந்த மாதிரி அவரே கார் ஓட்டிட்டு நம்ம சூர்யா மருத்துவமனைக்கு பார்க்கிங்கில் நின்று அவர் ஸ்வெட்டிங், நல்லா ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகி நெஞ்சு வலியோடு மாரை பிடிச்சிக்கிட்டு மூச்சு திணறலோடு இறங்கினார். அப்போ நம்ம ஸ்டாஃப்லாம் வந்து அவங்கள ரிசீவ் பண்ணி கூப்பிட்டுட்டு நேராக உடனே அங்கேயே கொஞ்சம் மயக்க நிலமையில் ஆகிட்டார். ஸோ நேராக நம்ம கேஷுவாலிட்டி கொண்டு வந்து அவருக்கு பல்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருந்ததுனால நம்ம சிபிஆர்னு சொல்லிட்டு கார்டியோ பல்மர் ரெசிஸ்டேஷன், அந்த சிபிஆர் நம்ம இனிஷியேட் பண்ணி மசாஜ், ஆம்பு வென்டிலேஷன், உயிர்காக்கும் மருந்துகள் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம். ஒரு 15 to 20 minutes ஷாக்கும் கொடுத்தோம். 15 to 20 minutes ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பல்ஸ் பிக்கப் ஆகலை. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்டேஜில் வந்தார்? ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே தேடி வந்தாங்களா, இல்லை இது என்ன மாதிரி நடக்கும் சார்? இந்த மாதிரி ஒரு மேசிவ் அட்டாக் ஆகி மூச்சு திணறல், கார்டியோஜெனிக் ஷாக்கில் தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். நம்ம ரிசஸ்டேட் பண்ணியிருந்தோம். ரொம்ப அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி அவராக கார் ஓட்டுறது வந்து ஹார்ட்டுக்கு கொஞ்சம் அது ஸ்ட்ரகிள் மாதிரி தானே. எப்படி ஓட்டிட்டு வர முடியும்? இல்லை அவர் கான்சியஸாக தான், அவர் தானே வண்டி எடுத்து வந்து இங்கே வந்து ஓட்டிகிட்டு வந்தார். ஸோ அது முடியும், பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த ஹார்ட்டுக்கு அது அவருக்கு வந்து அது ஒரு வீக்னஸ் தானே. எவ்வளோ நாளாக அவங்க கிட்டே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க? லென்த்தாக புதுசாக வந்தாங்களா? அவர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு தெரியாது. அப்புறம் அவங்க அந்த டிசார்ஜ் சம்மரி அந்த இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வந்து எனக்கு காட்டினாங்க. அப்போ அவருக்கு சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்காரு. அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணி 2 ஸ்டென்ட்டு போட்டிருக்காங்க. காவேரி ஹாஸ்பிட்டல் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மாத்திரையெல்லாம் பார்த்தேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாருன்ற மாதிரி ஐ ஃபீல். இப்போ தொடர்ந்து இது மாதிரியான மரணங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது. இதற்கான காரணங்களில் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் எங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, சரியாக தூக்கமின்மை, பிபி சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சம் பேஷண்ட்ஸ் வந்து ஆல்கஹால், ஓவர் ஸ்மோக்கிங் இது மாதிரிலாம் இருந்தால் வாய்ப்புகள் நிறைய. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம போயிருக்கோம். சார், நாங்கள் சாரை வந்து படத்துலேயும் பார்த்துருக்கோம், நிறைய இன்டர்வியூஸ்லேயும் பார்த்துருக்கோம், நேரிலேயே அவரை மீட் பண்ணியிருந்துருக்கோம். நாங்கள் ஆள் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப போல்டாக, ரொம்ப தைரியமான ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. ஹெல்த் வைஸ்லேயும் சரி, மென்டல் ஹெல்த்லேயும் சரி, இந்த மாதிரியான ஆட்களுக்கும் இந்த மாதிரியான ஓவர் ஸ்ட்ரெஸ் பாவம். அவர் வந்து சினி ஃபீல்டில் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பார், இப்போ இருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இது மாதிரி சரியாக தூக்கமின்மை, ஓவர் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா இது மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய. இப்போ ரொம்ப யங் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு சுகர் வரதாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் அட்டாக் வரதாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப இளம் வயதுலேயே நடக்குது. இதற்கான காரணங்கள்லாம் தூக்கமின்மை, அன்யூஷுவல் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இம்ப்ராப்பர் டயட்டு, எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் நான்வெஜ்ஜு, ஓவர் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் வந்து இப்போ வந்து யங் ஏஜில் நிறைய வாய்ப்புகள், நிறைய அட்டாக்ஸ் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சார்? நம்ம ரெகுலர் எல்லாமே ஃபுட்டு, ப்ராப்பர் டயட்டு, நல்ல தூக்கம், எக்ஸசைஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அன்யூஷுவல் ஹேபிட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். மெடிக்கல் வைஸ்டு நம்ம வந்து பார்க்கும்போது இதுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம் சார்? நீங்கள் மெடிக்கல் வைஸ் நீங்கள் டிப்ஸ் கொடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க நீங்கள் இப்போ? ஆமாம், இப்போ சப்போஸ் பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடணும், ஒரு இசிஜி கம்பல்சரி எடுக்கணும். அதே மாதிரி இப்போ அபவ் 50 இயர்லி ஒன்ஸ் வந்து ரெகுலர் ஹார்ட் செக்கப் எல்லாமே பண்ணணும். என்ன பெயின் இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கிறது நல்லது.